அவர் யார் தெரியுமா? அவருக்கு யார் தெரியுமா? வெள்ளையா இருக்கவன் மட்டும்தான் அழகா இருப்பான். திரை உலகமும் பெரும்பாலும் அதை நம்பி ஓடிட்டு இருந்த ஒரு காலகட்டத்துல ஆரம்பத்துல பஸ் கண்டக்டரா இருந்து அப்புறம் பெரிய சூப்பர் ஸ்டாரான ஒருத்தரை பத்தி உனக்கு தெரியுமா? யார் அது? யாரோட முகத்தை பார்த்ததும் குழந்தை முகத்திலேயே ஒரு பரவசம் வருமோ? யாரோட கண்ணை பார்த்தா இளைஞர்களுடைய கண்ணிலும் ஒரு காந்த சக்தி மின்னுமோ? भारतीय फिल्म उद्योग में अपने अभूतपूर्व योगदान के लिए श्री रजनीकांत जी को दिया जा रहा है। செயலம் பாசியா, இவரை பார்த்து தமிழ்நாட்டில் பிடிக்கலன்னு எவனாவது சொல்லுவாராயா? ஆனா ரஜினி சாருக்கு அப்புறம் வந்த எல்லா ஹீரோக்கிட்டையும் ரஜினி சாரோட சாயல நீங்க பார்க்காம இருக்கவே முடியாது. வா இந்த ஹீரோயிசம் அப்படிங்கிற ஒரு விஷயமே ரஜினி சாருக்கு அப்புறம் தான் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நீண்ட நெடிய காலம் ஒரு 40 வருஷங்களுக்கு மேல கிராஸ் பண்ணி வந்திருக்கிறாரு. இன்னும் அந்த சூப்பர் ஸ்டார் சேர்ல அவர் மட்டும் தானே உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த வண்டி நிக்க வச்சு கீழே இறங்கி 555 சிகரெட் போடா ஆண்டவனே நம்ம பக்கம்.